Lions Club Ananagar Sarba vandu oru DJ Vaishnu College la SVDC Sarba illadavungalukku அந்த மருத்துவ உதவி பண்ற விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய முறை எங்க அரக்கட்டளை சார்பா எங்களோட ஹரியும் வந்து சொல்லியிருக்காப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நம்மளுக்கும் நிறைய பண்ணிருக்காங்கனா ஒரு முறை வந்து அவங்கள போய் சந்திக்கணும்னு நான் அதுக்காக தான் வந்தேன் சத்தியமா சொல்றேன் மேடை ஏறினதனால நான் चीफ கெஸ்ட் கிடையாது மேடையோட இந்த விழாவோட चीफ கெஸ்ட் வந்து தோ உட்கார்ந்து இருக்காங்களே முதல் வரிசையில பின்னாடி இருக்கிற வரிசையில இந்த மருத்துவர்கள் The staff, volunteers, in the SVDC சார்ந்தவர்கள் தான் உண்மையான வந்து chief guest. ஏன் சொல்றேன்னா வந்து இது சாதாரண விஷயம் இல்லங்க 10 ரூபாய்க்கு blood testன்றது நான் வெளியில போய் சொன்னா கூட சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசாத எங்கிட்ட நடக்குதுன்னு கேட்பாங்க இது எல்லாருக்கும் போய் சேக்கணும்ன்றதுக்காக தான் ஏன் முகத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு இங்கிட்ட வந்திருக்கேன் இந்த விஷயத்தை வந்து நான் வெளி உலகத்துக்கு சொல்லணும் வெளியுலகத்துக்கு கொண்டு போய் நான் சொல்லணும் விஷயம் பண்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இதுல வந்து நிறைய பேர் CSR ஃபண்ட்ஸ் கொடுக்கறாங்க நிறைய பேர் வந்து அதாவது ஒரே நாள்ல 1.5 லட்சம் திரட்ட முடியும்னா இவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது கண்டிப்பா வந்து உண்மையிலே நான் பெருமைப்படுறேன் அவங்களோட கூட உட்கார்ந்து அவங்களோட வந்து இந்த மேடையில அவங்களோட சேர்ந்து பேசுறேன்னா உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு ஒரு தெரியாத ஒரு பெற்றோர்களுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சு இமிடியேட்டா ஒரே நாள்ல வந்து அந்த தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க இல்லனா என்ன எந்த பக்கம் போனோ எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல வந்து எங்கிட்ட போய் வந்து காசு கேட்டு எப்படி நம்ம வந்து மருத்துவ உதவி இல்ல கல்வி உதவி இல்ல ஏதோ ஒரு வகையில பண்ணணும் அப்படின்றது யோசிப்பாங்க முக்கியமா என்னோட பதிவு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியால வந்து Lions Club அண்ணாநகர் சார்பா இந்த 26வது anniversary-ல நான் கலந்துக்கிட்டேன் இந்த SVDC-ன் ஒரு விஷயத்துல இவ்ளோ நல்ல விஷயங்கள் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பண்ணனும் அவசியமே கிடையாது ஆனா அந்த 10 ரூபாய்ன்றது ஒரு சாதாரண அதாவது சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஆட்கள் கூட வந்து போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்க முடியும் சிகிச்சை பெற்று கொள்ள முடியும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க உண்டாக்குனீங்க பாருங்களே பிளாட்ஃபார்ம் அதை யாராலயும் வந்து பீட் பண்ண முடியாது You cannot outbeat that service. When we go to hospital போகும்போது உங்களை தான் நாங்க தெய்வங்களா பார்க்கிறோம். Staff உட்பட nurses உட்பட மருத்துவர்கள் உட்பட எல்லாரும் வந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்க ஒரு விஷயத்தை வந்து படிச்சு அவங்க டாக்டர் பட்டம் வாங்கி வெளிநாடு போய் வேலை செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் போக சார் சொன்ன மாதிரி நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்க என்ன கெடுதல் பண்ணியிருக்கன்றது பார்க்கும்போது புண்ணியங்கள் அதிகமா வந்து சேர்த்துக்கிறது பெட்டர். அதான் அவர்கிட்ட சொன்ன உண்மையிலே நானும் வந்து பல தடவை என் ஃபோன் வந்து நான் நண்பர்கள் பயந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க இவன் அடிச்சா வந்து இவன் காசு தான் கேட்பான் கண்டிப்பா ட்ரஸ்ட்க்கு காசு தான் கேட்பான்னு சொல்லி ஏனா சன் டிவில வந்து ஒரு நாமொருவர் ஒரு நிகழ்ச்சி நான் பண்ண ஒரு ரியாலிட்டி ஷோ அந்த நாமொருவர் நிகழ்ச்சி பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் அந்த 13 எபிசோட் வந்து நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அந்த ஒரு எபிசோட்ல ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து ஒரே நாள்ல எப்படி மாத்த முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியில நடந்த அந்த சம்பவம் வந்து உண்மையிலே நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு 12வது எபிசோட் முடியிறதுக்குள்ள ஏனா choosing the best of the best is very easy choosing the best of the worst is ரொம்ப கஷ்டம் ஏனா ஒருத்தர் மட்டும் தான் நான் வந்து வாழ்க்கையை மாத்த முடியும் ஆனா 9 பேர் வெளியில என் கேரவன் வாசல்ல நிப்பாங்க சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணுவோம் நாங்களும் அவங்கள மாதிரி தான் வறுமை கோட்டை கீழ இருக்கோம் எங்களையும் வந்து கொஞ்சம் காப்பாத்துங்களேன் இப்படி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது சரி அம்மா பேர்ல தேவியா இருக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிச்சு நாங்க வந்து இத்தனை வருஷமா வந்து ஏழை பிள்ளைகள் முக்கியமா சிங்கிள் பேரண்ட் பெண் குழந்தைகளுக்கு வந்து படிப்புன்றது பண்ணி அவங்களுக்கு எப்படியாவது கொண்டு சேக்கணும் அப்படின்றது எங்களோட நோக்கத்துல வந்து நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து நாங்க ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறோம் அது நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துல சார்ந்தவங்க நீங்க இருந்தாலும் நீங்களும் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து அந்த ஏழை கிராமத்து பிள்ளைகளுக்கு வந்து வாலிபாலோ பாஸ்கெட்பாலோ இல்ல கபடியோ இல்ல சிலம்பாட்டமோ இல்ல ட்ராக் அண்ட் ஃபீல்டோ நிறைய பேர் வந்து திசை தெரியாமல் வந்து ரொம்ப திறமைசாலிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒரு ஐபிஎல் மாதிரி நடத்த போகிறோம் இந்த மே மாதம். இந்த விடுமுறை காலத்தில் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்லையும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லையும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து அந்த பசங்களை வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து ஏன்னா போன வாரம் வந்து 4 பசங்க நீச்சல் அதாவது குளத்தில் நீச்சல் பயிற்சி பண்ணி பிரான்ச் மெடல் அடிச்சிருக்காங்க ஸ்டேட்டில். அந்த பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து சிவகாசி பசங்க அந்த பசங்களை கூப்பிட்டு நான் கண்டிப்பாக இந்த பசங்களை வந்து நேஷனல் லெவலில் நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு. ஏன்னா நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னா நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து நீ இன்னொரு பெண் குழந்தைக்கு வந்து நீ படிப்பு செலவு ஏற்றுக்குள்ள அளவுக்கு நீ போகணும். அதுதான் நான் வந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டிய, நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம், எனக்கு வந்து என் படிப்புக்கு வந்து இவரு தான் உதவி செஞ்சாருன்னு என் பேர் எங்கிட்டுமே சொல்ல வேணாம், உன் பேர் ஒலிக்கணும் என் காதுக்கு. இந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் செயின் ரியாக்ஷனுக்காக தான் நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். லயன்ஸ் கிளப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து 26 years இல்லை 52 years 52ன்றது 100 years கூட வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இருக்குது, இங்கிட்டு போனால் எங்களுக்கு ஒரு எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு வந்து இவ்வளவு அருமையான ஒரு பேச்சை வழங்கிய உங்களுக்கு எல்லோரும் சார்பாக மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. இந்த மகா சிவராத்திரி நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை எஸ்எம்எஸ்இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300 8300. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.